நாம இன்னைக்கு ரூரல் அவுட்காஸ்ட் அப்படின்ற ஒரு கொரியன் மூவி தான் பார்க்க போறோம். ஊரை விட்டு தள்ளி இருக்கிற ஒரு டிரான்ஸ் விமனும் தாத்தாவால வளர்க்கப்படுற அப்பா அம்மா இல்லாத ஒரு குழந்தையும் மீட் பண்றப்போ என்னென்னலாம் அவங்களோட லைஃப்ல சேஞ்சஸ் நடக்குது அப்படின்றத டச்சிங்காவும் ஃபன்னியாவும் சொல்ற மூவி தான் இது. இந்த பொண்ணு தான் நம்ம மூவியோட ஹீரோயின். இவ அவளோட தாத்தா கூட வளர்ந்துட்டு இருப்பா, இவளோட அப்பா இறந்திருப்பாரு, அதனால அப்பாவோட அப்பாவான இந்த தாத்தா கூட தான் இருப்பா. தாத்தா பெருசா தோங்ஜாவ கண்டுக்க மாட்டாரு, எப்போதும் அவர் குடிபோடையில தான் இருப்பாரு. இப்ப கூட அவ ஸ்கூல் முடிச்சுட்டு வரா, நீ இன்னும் ஸ்கூலுக்கு போலையா அப்படின்னு குடிபோதையில வளர்றாரு. ஸ்கூல் முடிச்சுட்டு வந்த தோங்ஜாக்கு சாப்பிடறதுக்கு கூட பெருசா சாப்பாடு இருக்காரு. ஃப்ரிட்ஜ்ல மிச்சமதி இருக்கிற சாப்பாடை எடுத்துட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே வெளில நடந்து வந்துட்டு இருக்கா. உங்க வாழ்ற இடம் ஒரு அழகான கிராமம் மாதிரி இருக்கும். அங்க வர வழியில இருக்கிற கிரேப்ஸ் எல்லாம் ஒரு கேரி பேக்ல போட்டு எடுத்துட்டு வந்து அங்க யாருமே வராத ஒரு வீடு இருக்கும், அது உள்ள பூந்து அப்படியே ரேடியோல பாட்டு கேட்டுக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே தூங்கிடுறா. இப்படிதான் அவ டெய்லிக்குமே வாழ்றா. இன்னைக்கு என்னமோ அவளுக்கு நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு கண் முழிச்சு பார்த்தா அந்த வீட்டுக்கு யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ஆளு பார்க்க கொஞ்சம் பல்கா பயங்கரமா இருக்காரு. தோங்ஜா அவரை பார்த்தோன்னு, இது என்னோட வீடு, நீ யார், இங்க எதுக்கு வந்த அப்படின்னு கத்திட்டு ஓடுறா. ஓடி வந்து வெளில பார்த்தாதான் தெரியுது அங்க ரேடியோவை கீழே விட்டுட்டு வந்துட்டா அவ எப்போதும் அதை தான் பாட்டு கேட்பா. மறுநாள் ரேஷன் கடை மாதிரி இருக்கு அந்த இடத்துல. எனக்கு அரிசி எப்போதும் தருவீங்களா, அது வேணாம், எனக்கு காசா கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அதெல்லாம் கொடுக்க முடியாதுமா அப்படின்னு அந்த ஆபீசரும் சொல்லிட்டு இருக்காரு. அங்க இன்னொரு ஆபீசர் வந்து, என்ன தோங்ஜா பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருச்சா, அரிசி வாங்கிட்டு போனாவது நீ சாப்பிடலாம், காசை வாங்கிட்டு போனா உங்க தாத்தா மறுநாளே அதை குடிச்சு தீத்துருவாரு, அரிசியே வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா தோங்ஜா எனக்கு காசுதான் வேணும்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கான். அந்த நேரம் நேத்தி பார்த்தா அதே ஆள் அங்க வந்து, நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கேன், என்னோட அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாம் இங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு ஆபீசர் கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காரு. ஆபீசரும் இனிமே நம்ம ஊர்ல தான் இருக்க போறாருன்னு ஃப்ரெண்ட்லியா ஹேண்ட்ஷேக் எல்லாம் கொடுக்க ட்ரை பண்றாரு. ஆனா இவர் ரொம்ப ரஃபா ஹேண்ட்ஷேக் எல்லாம் பண்ணாம அவர் பட்டியே போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வராரு. எப்படியும் அடம் பிடிச்சி தோங்ஜா காசு வாங்கிட்டு வந்துருவா. வர வழியில அவளோட கிளாஸ்மேட்ஸ், இதை உன்ட்ட டீச்சர் கொடுக்க சொன்னாரு அப்படின்னு ஒரு பேப்பரை கொடுப்பாங்க. அப்போ ஒரு பையன், உன் மேல நாத்து அடிக்குது, உனக்கு அப்பா அம்மா கூட இல்ல அப்படின்லாம் தேவையில்லாம வார்த்தை விடுவான். இதை கேட்டோனே தோங்ஜா, எனக்கு அம்மா இருக்காங்கன்னு சொல்லுவா. எங்க அம்மா அப்பா சொல்லியிருக்காங்க உனக்கு யாருமே கிடையாது, அதனாலதான் நீ உங்க தாத்தாவோட வாழ்றேன்னு என்ன பொய் சொல்றியா அப்படின்னு கேட்கவும் அவ புடிச்சு அடிக்க ஆரம்பிச்சிருவா அந்த பையனை. இதுல தோங்ஜாவோட காலில லைட்டா அடிபட்டு அவளுக்கு ரத்தம் வரும். அதெல்லாம் கண்டுக்காம அவப்பட்டே காசு எடுத்துட்டு போயிட்டு இருப்பா. எங்க போறான்னு பார்த்தா அவர் ரேடியோ ஷாப்புக்கு போவா. அங்க போய் கையில இருக்கிற காசை கொடுத்துட்டு எனக்கு புது ரேடியோ கொடுங்கன்னு கேட்கவும், இந்த காசுக்கெல்லாம் புது ரேடியோ வராது, இன்னும் கொஞ்சம் காசு எடுத்துருவாமான்னு கடைக்காரர் சொல்வாரு. என்கிட்ட சுத்தமா காசு இல்லையே, நான் பழைய ரேடியோ எடுத்துட்டு வந்தா இந்த காசு கொடுத்தனா நீங்க எனக்கு சரி பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு அவ கேட்கவும், இந்த காசுல சரி பண்ணலாம், நீ பழைய ரேடியோவை எடுத்துட்டு வா அப்படின்னு கடைக்காரர் சொல்வாரு. அதனால நேற்று விட்டுட்டு வந்த ரேடியோ எடுக்க பேக்கெட் வழியா உள்ள போவா. போய் பார்த்தா அந்த வீடு ரொம்ப புதுசா இருக்கும். யாரோ ஒரு கேர்ள் வந்து அந்த வீட்டுல தங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். கேர்ள் ட்ரெஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் இவ பாத்துட்டு இருக்கும் போது அவ இருக்கிற ரூம்ல இவளை பார்த்தோன்னே நாய் குலைக்க ஆரம்பிச்சிடும். அந்த சத்தம் கேட்டுட்டு அந்த பல்கான அங்கிளும் அங்க வந்துருவாரு. ஆக்சுவலா அந்த அங்கிள் அங்கதான் இப்ப குடி வந்திருக்காரு. என்னோட வீட்டுக்குள்ள நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டே இருக்கும் போது அவரோட காலில நெயில் பாலிஷ் போட்டிருக்கதை இந்த பொண்ணு நோட் பண்ணிடுவா. பாய் யாராவது அவங்களோட காலில நெயில் பாலிஷ் போடுவாங்களா அப்படின்லாம் இவ கேள்வி கேட்கவும், ஒழுங்கு மரியாதை வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு கழுத்த பிடிச்சி வெளில தள்ளி விட்டுருவாரு. அன்னைக்கு நைட் அவரோட கேலண்டரை பாத்துக்கிட்டு சிரிச்சிட்டு இருப்பாரு. அதுல ஒரு டேட் மார்க் பண்ணிருக்கும். அந்த டேட் என்னன்னா, இவர் ஆபரேஷன் பண்ணி பொண்ணா மாறுறதுக்கான டேட். அதை பார்த்தாலே இவர் குஷியாயி சிரிச்சிட்டு இருப்பாரு. இந்த அங்கிள் என்ன வேலை பார்ப்பாருனா, நேச்சுரலா இருக்கிற பொருளை வச்சு கிரீம் லோஷன் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஆன்லைன்ல சேல் பண்ணி அதுல வர காசு சேமிச்சு வச்சு அவரோட ஆபரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலான்ற பிளான்ல இருப்பாரு. அதுக்காக வீட்டு உள்ளேயே ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு இடம் வச்சிருப்பாரு. அங்க வந்து பார்த்தா ஏதோ சத்தம் கேட்கும். யாருன்னு பார்த்தா அது தோங்ஜாவா தான் இருக்கும். ஓடி வந்து, என்னோட ரேடியோவை கொடு அப்படின்னு கத்திட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாம, என்ன அங்கிள் பையனா இருந்துட்டு பொண்ணு மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க வீட பார்த்தாலே பொண்ணு ஃபீல் வருது, அதோட இந்த போட்டோக்கு என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு இவர் கேர்ள் மாதிரி இருக்கிற போட்டோவை எடுத்து காட்டுவா. இத பார்த்தோன்னே அந்த அங்கிள் காண்டாயி ஒழுங்கு மரியாதை வீட்டை விட்டு வெளில போன்னு கத்த ஆரம்பிச்சோடனே, என்னோட ரேடியோ எங்க அப்படின்னு அங்க இருக்கிற கிரீம் லோஷன் எல்லாம் தள்ளி தள்ளி பாக்க ஆரம்பிச்சிருவா. இத பார்த்தோன்னே, அங்கிள் இதெல்லாம் எவ்வளவு வேலை தெரியுமா, எதையும் தொடாத, உனக்கு ரேடியோ தானே வேணும், வா நான் தரேன் அப்படின்னு ஹாலுக்கு கூட்டிட்டு போய் ரேடியோ கொடுத்துருவாரு. இனிமே இந்த மாதிரி யாரு வீட்டுக்குள்ளயும் தெரியாம போய் நுழையாத, அதோட என் வீட்டு பக்கம் இனிமே வரவே வராத அப்படின்னு சொல்லுவாரு. அதோட நீ இன்னைக்கு என்ன பார்த்த விஷயம், இங்க நடந்த விஷயத்தெல்லாம் யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு வேற சொல்லுவாரு. இதை கேட்டோடனே அந்த பொண்ணு, எனக்கு ஒரு ஐடியா வருது, இனிமே நான் உங்க கூட தங்கிக்கவா அப்படின்னு கேட்பா. இதை கேட்டோடனே அங்கிள் ஷாக் ஆயிடுவாரு. அதுக்கு தோங்ஜா, இந்த உலகத்துல எதுவுமே ஃப்ரீ கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியும்ல, உங்களோட சீக்ரெட்டை நான் கீப் அப் பண்ணணும்னா நான் இங்கதான் தங்குவேன், அதுக்கு நீங்க என்ன அலோவ் பண்ணணும்னு சொல்லுவா. உடனே, அப்படியா, என் கண்ணை பார்த்து பேச அப்படின்னு சொல்லிட்டு கையில இருக்கிற ரேடியோவை உடனே அங்கிள் புடுங்கிடுவாரு. இந்த ரேடியோ என் கிட்டதான் இருக்கணும்,
நீ எப்பெல்லாம் பாட்டு கேட்கணும்னு நினைக்கிறியோ அப்ப மட்டும் என் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி அவ காலில் இருக்கிற காயத்துக்கு மருந்து போடுவான். டோம்சா வீட்டுக்கு வந்து படுத்திருப்பா, அவளுக்கு அவங்க அம்மா ஞாபகம் வந்திருக்கும். கடைசியா சின்ன குழந்தையா இருக்கும் போது அவங்க அம்மா கூட விளையாண்ட ஞாபகம் மட்டும்தான் அவள்கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை பார்த்திருக்க கூட மாட்டா. ஸ்கூல்ல மத்த பசங்களுக்கெல்லாம் அவங்க அம்மா கூட வந்து உட்காருறத பார்க்கும்போது அவளுக்கு ரொம்ப ஏக்கமா இருக்கும். அவ கூட எப்போதுமே டீச்சர்ஸ் மட்டும்தான் வந்து உட்காருவாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா டோம்சாவோட தாத்தா பயங்கர குடிபோதையில டோம்சாவோட அம்மாவை கண்டபடி திட்டிட்டு இருப்பாரு. எதுக்கு அவ பணம் போடாம இருக்கா என்னோட அக்கௌண்ட்டுக்கு, இப்பெல்லாம் பணமே போடுறது இல்ல, அவளோட பொண்ணை நான் ஏன் வளர்க்கணும் அப்படின்னு கத்திட்டு இருப்பாரு. டோம்சாக்கு அம்மா நம்மளை விட்டு போயிட்டாங்க, எங்கேயோ இருக்காங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருப்பா. இப்போ தாத்தா சொல்றதை கேட்கும் போது அப்ப இவ்வளவு நாளா நம்மளுக்கு காசும் போட்டுட்டு இருந்திருக்காங்க அப்படின்றது அவளுக்கு தெரிய வரும். தாத்தா குடி போதையில பேங்க் அக்கௌண்ட் புக் எல்லாம் தூக்கி எரிஞ்சிருப்பாரு. அந்த அக்கௌண்ட் புக்கை எடுத்து வச்சுட்டு அம்மாவை எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம்னு டோம்சா சேஃபா வச்சிருப்பா. இங்க அங்கிள் அவரோட ஆன்லைன் ஷாப்போட வெப்சைட்ஸ்ல கஸ்டமர் எல்லாம் கமெண்ட் பண்றதை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாரு. எல்லாருமே உங்களோட லோஷன் போட்டதுனால எனக்கு ஸ்கின்னுக்கு நல்லா இருக்குன்னு நல்ல கமெண்ட் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே ஆபரேஷன் பண்றதுக்கு இன்னும் எவ்வளவு காசு சேர்க்கணும்னு அவரோட பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த நேரம் ஏதோ ஒரு சத்தம் கேக்குதுன்னு போய் பார்த்தா டோம்சா தான் வந்திருப்பா. அவளை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் பயந்துருவாரு. சொல்ல முகலமா இப்படிதான் திடீர்னு வருவியான்னு சொல்லிக்கிட்டே இப்ப என்ன உனக்கு ரேடியோல பாட்டு கேட்கணுமான்னு ரேடியோல கொடுப்பா. ஆனா டோம்சா, எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணும், எங்க அம்மாவை கண்டுபிடிச்சு தரீங்களா, இந்த பேங்க் அக்கௌண்ட் மூலியமா ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு அந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுப்பா. சரி பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவாரு. மறுநாள் அவர் வீட்டு வாசல்ல வந்து நீங்க அதெல்லாம் தேடினீங்களா, எங்க அம்மா கிடைச்சிட்டாங்களான்னு கேப்பா. அதுக்கு அங்கிள், நான் ரொம்ப பிஸியா இருந்தேன், அப்புறமா தேடி தரேன்னு சொல்லிட்டு இந்த மரம் செடியெல்லாம் இருக்கிற ஏரியாவா போவாரு. ஏன்னா அங்க இருந்துதான் நிறைய மெட்டீரியல்ஸ் பறிச்சு அதெல்லாம் லோஷனா மாத்துவாரு. நானும் உங்க கூட வந்து பறிச்சு தரேன், ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு டோம்சா சொல்ல அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு போவாரு. ஆனா அதெல்லாம் கேட்காம பின்னாடியே வருவா டோம்சா. அப்படியே ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சு, அங்கிள் இப்ப நம்ம ஃபார்மலா இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம், இப்ப என்னோட பேர் சுன்ஹூ, ஆனா ஃபியூச்சர்ல என்னோட பேர் சுன்ஹியா மாறும், ஏன்னா நான் பொண்ணா மாறிடுவேன்ல அப்படின்னு சொல்லுவாரு. இதை கேட்டோடனே டோம்சா, உங்களுக்கு சுன்ஹின்ற பேர் தான் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னோடனே அவருக்கு ரொம்ப டச்சிங்கா ஃபீல் ஆகும். ரொம்பவே டோம்சா அவருக்கு பிடிச்ச போயிடும். அப்போ தூரத்துல ஒரு பாறை மேல இருக்கிற பூவை பாப்பாரு. அந்த பூவை நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனே, அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு டோம்சா கிட்ட கேட்க, டோம்சா அங்கேயே வளர்ந்ததுனால அவளுக்கு அந்த பூவை பத்தி தெரியும். அதுக்கு டோம்சா, அந்த பூவை அரைச்சு போட்டா தழும்பெல்லாம் போயிடும் சொன்னோடனே அது எனக்கு தேவை, நான் போய் பறிக்கிறேன்னு அங்கிள் போவாரு. இதை பார்த்தோன்னே டோம்சா, நீங்க போகாதீங்க அங்கிள், நான் போனாலே வழுக்கி விழுந்துருவேன், நீங்களாம் விழுந்தீங்கன்னா என்னால தூக்க முடியுமான்னு சொல்லி அதனால அங்கிள் பறிக்காம வந்துருவாரு. மறுநாள் டோம்சாவோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் டோம்சா கிட்ட, அன்னைக்குதான் நீ சொன்னிய உனக்கு உங்க அம்மா இருக்காங்கன்னு, உங்களோட கிளாஸ் ரூம் எல்லாம் உங்க அம்மா ஒரு நாள் வந்து டெக்கரேட் பண்ணிட்டு போக சொல்லு, எப்போது எங்க அம்மா தானே செய்யறாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும் டோம்சாக்கு ரொம்ப ஹர்ட்டா ஃபீல் ஆகும். அப்போ டோம்சா ரொம்ப யோசிச்சு பேசாம அங்கிள் கிட்ட ஹெல்ப் கேட்கலாம், ஒரு நாள் அவர் வந்து நம்ம கிளாஸ் ரூம் டெக்கரேட் பண்ண சொல்லலாம், நம்மள்ட்ட இருக்கிற காசை கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு அவரோட வீட்டுக்கு போவா. அப்ப அங்கிளோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேல ஒரு பேங்க் அக்கௌண்ட் புக் இருக்கும், அது இவள்தான் நினைச்சு எடுத்து பார்க்கவும் அதுல இருந்து நிறைய காசு கீழே விழுந்துரும். இதை பாத்துருவாரு அங்கிள் தூரத்திலேருந்து, அவ காசு திருடுறா அப்படின்னு நினைச்சிட்டு அவளை வந்து நல்லா திட்டிடுவாரு. இந்த காசை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்க்கறேன் தெரியுமா, இதுதான் என்னோட ஆபரேஷனுக்கு யூஸ் பண்றது, அதுக்குதான் உன்னெல்லாம் வீட்டுள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லவும் அவளுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடும். நீங்களும் எல்லாரும் மாதிரி இருந்தா, நீங்களும் ஒன்றும் டிஃப்ரெண்ட் கிடையாது, என்னை தப்பா தானே நினைக்கிறீங்க, நான் ரொம்ப ஏழன்றதுனால என்னட்ட தப்பா பேசுறீங்க, நான் போறேன் அப்படின்ட்டு போயிடுவா. அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட் புக்கை டேபிள் மேல வைக்கும் போதுதான் இன்னொரு அக்கௌண்ட் புக் இருக்கதே அவர் நோட் பண்ணுவாரு. அன்னைக்கு இதை தானே டோம்சா கொடுத்தா அப்படின்னு அவருக்கு இப்பதான் ஞாபகம் வரும், நம்ம தெரியாம அந்த பொண்ணை தப்பா பேசிட்டோம் அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணுவாரு. அப்போ அங்கிள் திட்டம் போதே அவ சொல்லிருப்பா, என்னோட கிளாஸ் ரூம் நீங்க டெக்கரேட் பண்ண வருவீங்களான்னு கேட்கதான் வந்தேன்னு. அது இவருக்கு ஞாபகம் வந்துடும், பேசாம அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நைட்டோட நைட்டா அவளோட கிளாஸ் ரூம் போய் டெக்கரேட் பண்ணிட்டு வந்துருவாரு. காலையில டோம்சா கிளாஸ்க்கு போற ரூட்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. டோம்சா வந்தோடனே அவ போட்டுட்டு போன காசு எடுத்து அவ கையில கொடுத்துட்டு, சாரிமா நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், அங்கிள மன்னிச்சிட மாட்டியான்னு கேட்க அவ, எனக்கு காசும் வேணாம் நீங்களும் வேணாம் அப்படின்னு கத்திட்டு ஓடுவா. இவர் காசு கொடுக்கறத தூரத்துல இருந்து அந்த ஆபீசர் பாத்துருவாரு. கிளாஸ்க்குள்ள டோம்சா வந்தோடனே டீச்சர் ரொம்பவே பாராட்டுவாங்க, நேத்து நைட் உங்க அம்மா வந்து கிளாஸ் ரூம் எல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டு போயிருக்காங்க யாருக்குமே தெரியாம, அதோட எல்லாருக்கும் லோஷன் வேற ஃப்ரீயா கிஃப்ட் பண்ணிருக்காங்க, ரொம்ப சூப்பர்னு பாராட்டவும் டோம்சாக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. இவளுக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு யார் பண்ணிருப்பாங்கன்னு. ஹாப்பியா டோம்சா தாத்தாவோட வீட்டுக்கு வந்திருப்பா. அப்போ ஆபீசர் தாத்தா கிட்ட ஏதோ பேசிட்டு இருப்பாரு. டோம்சா வந்தோடனே, பாப்பா உட்காரு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கால ஒரு ஆளு, அவன் உன்கிட்ட காலைல என்ன பேசிட்டு இருந்தான் ஸ்கூல் போற வழியில, உன்னை மிரட்டினானா, உன கிஸ் கொடுக்க சொன்னானா அப்படின்லாம் கேட்பாரு. அப்படிலாம் எதுவுமே சொல்லல அப்படின்னு சொல்லுவா. அந்த நேரம் டோம்சா கிட்ட அங்கிளும் சாரி கேட்கலான்னு வீட்டு பக்கம் வந்திருப்பாரு. இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கதா தூரமா நின்னு கேட்டுட்டு இருப்பாரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடும், நம்மள எல்லாருமே தப்பா நினைக்கிறாங்களே அப்படின்னு. திரும்பவும் ஆபீசர், அப்புறம் எதுக்குமா உங்ககிட்ட காசு கொடுத்தாரு அவரு அப்படின்னு கேட்க, அதெல்லாம் இல்ல, அவரோட வீட்டுல போய் நான் காசு திருடுனா அதை அவர் பாத்துட்டாரு, அதுக்குதான் அவர் இன்னைக்கு காலையில வந்து காசெல்லாம் திருடக்கூடாது, வேணும்னா என்கிட்ட கேட்டு வாங்கிக்கோ பாப்பா அப்படின்னு கையில காசு கொடுத்தாரு. ஆனா எனக்கு அது பிடிக்கவே இல்லை, எப்படி அவர் என்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணலாம்னு நினைச்சிட்டு நான் காசு தூக்கி போட்டு வந்துட்டேன்னு சொல்லுவா. இதை கேட்டோன்னே ஆபீசர், நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் போல, சரி இனிமே இப்படிலாம் திருடக்கூடாதுமா, சின்ன சின்னதா ஆரம்பிக்கிறது தான் பெரிய பிரச்சனையா வந்து முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. தாத்தாவும் உன்னை நான் இப்படிதான் வளர்த்தேனான்னு அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. தூரத்துல இருந்து அங்கிள் ஓடி வந்து காப்பாத்துவாரு.
அங்கிளுக்கு தொங்ஜுவ ரொம்ப பிடிச்சிரும். அந்த ஆபீசர் கேட்டப்ப கூட அங்கிளோட சீக்ரெட்டை தொங்ஜு சொல்லாம போய் சொன்னதுனால அப்படியே தொங்ஜுவ முதுகு மேல சுமந்துகிட்டே உனக்கு ஏன் ரேடியோ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேஷுவலா கேட்பாரு. அதுக்கு தொங்ஜு, எல்லா பசங்களுக்கும் அவங்க அம்மா தான் கதை சொல்லி சாப்பாடு விட்டுவாங்க, ஆனா எனக்கு ரேடியோ தான் கதையெல்லாம் சொல்லுவோம், அதனால அது எனக்கு இன்னொரு அம்மா மாதிரின்னு சொல்லுவோம். தாத்தா அடிச்சதுல தொங்ஜுக்கு நெத்தியில காயம் வந்திருக்கும். அதை பார்த்தோன்னே அங்கிள் தொங்ஜு தூங்க வச்சுட்டு மலை மேல இருக்கிற அந்த பூவை பறிச்சு அந்த காயத்துக்கு மருந்து போடுறதுக்காக போவாரு. அதே மாதிரி பூவை பறிச்சுட்டு வந்து அவளுக்கு மருந்து போட்டுட்டு நல்லா தூங்கிடுவாரு. இவரு காலைல ஏஞ்சி பார்த்தோன்னே அங்கிள் உட்காந்துட்டே தூங்கிட்டு இருப்பாரு. அவருக்கு மலை மேல ஏறினதுனால அங்கேயும் இங்கேயும் காயமா இருக்கும். அதனால தொங்ஜு மருந்து எடுத்து அங்கிளுக்கு தடவிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருப்பா. தொங்ஜுவோட தாத்தா நேத்தி ஃபுல்லா போதையில இருந்திருப்பாரு, அவருக்கு என்ன நடந்ததுன்னே ஞாபகத்துல இருந்திருக்காது. காலையில ஆபீசருக்கு போன் பண்ணி தொங்ஜுவ வீட்டுல காணும்னு கதறுவாரு. சரி பதறாதீங்க, நான் எங்க இருக்கான்னு தேடுறேன், உங்களுக்கு வேற ஏதாவது ஞாபகம் இருக்கான்னு ஆபீசர் கேக்கிறதுக்கு அவளை கடைசி ஏதோ ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்ட பையன் கூட்டிட்டு போன மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்லுவாரு. தொங்ஜு என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ரொம்பவே அழகா ஸ்கூலுக்கு கிளம்புவோம், ஏன்னா அவளை ஸ்கூலுக்கு இன்னைக்கு கிளப்பி விட்டுறது அங்கிள். அழகா தலையெல்லாம் வாரி கிளப்பி விட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். அப்போ காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது. பார்த்தோன்னே அங்கிள் பயந்துடுறாரு. தொங்ஜுவ பேக் கேட் வழியா போக சொல்லிட்டு கதவை திறந்து பாக்குறாரு. ஆபீசர் தான் வந்திருப்பாரு. தொங்ஜுவ காணும் நீங்க பாத்தீங்களா அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டே வீட்டு உள்ள வந்துருவாரு. அங்கிளும் வீட்டுக்குள்ள போகாதீங்கன்னு சொல்லி பாப்பாரு, ஆனா இவர் கேட்க மாட்டாரு. அங்கிள் வேற காலில நெயில் பாலிஷ் எல்லாம் போட்டிருப்பாரு, அதெல்லாம் மறைச்சிட்டு நிக்கும் போது அவர் பற்றியே ரூம் குள்ள போக ட்ரை பண்ணுவாரு. இல்ல ரூம் குள்ளலாம் நீங்க போக கூடாது அப்படின்னு அங்கிள் எப்படியோ ஸ்டாப் பண்ணிடுவாரு. அப்போ ஆபீசர் அங்கிளை மிரட்டுற மாதிரி, என்ன ரொம்ப வீட்டெல்லாம் கிளீனா வச்சிருக்கீங்க, வேற யாராவது உங்களோட தங்குறாங்களா என்ன, தொங்ஜு வேற சின்ன பொண்ணு, அடிக்கடி உங்க வீட்டுக்கு பக்கம் வந்துட்டு போறதை யாராவது பாத்தாங்கன்னா அவ்வளவு தப்பா பேசுவாங்க, இப்படிலாம் அவ கூட பழகாதீங்கன்னு சொல்லிட்டு வருவாரு. ஸ்கூல்ல தொங்ஜுவோட அம்மாவா அங்கிள் வந்து டெக்கரேட் பண்ணதுல இருந்து தொங்ஜுக்கு அம்மா இருக்கா அப்படின்னு எல்லாருமே நினைச்சுக்கிறாங்க. அதனால தொங்ஜு கிட்ட மத்த பசங்க எல்லாருமே ரொம்ப கைண்டா பிஹேவ் பண்றாங்க. தொங்ஜு ஹாப்பியா வந்து அங்கிள் வீட்டு காலிங் பெல் அடிப்பா, ஆனா அவரு திறக்க மாட்டாரு, ரொம்பவே சோகமா உட்காந்துருப்பாரு அந்த ஆபீசர் பேசிட்டு போனதை நினைச்சு. தொங்ஜு ரொம்ப நேரமா அங்கிள் கதவை திறக்காததுனால அங்கிள் ஊரை விட்டு போயிட்டாரு அப்படின்னு நினைச்சு ரொம்பவே கதறி கதறி அழ ஆரம்பிச்சிருவா. அதுக்கப்புறம் ஒரு வழியா அங்கிளே கதவை திறந்து வெளில வருவாரு. உடனே வந்து ஹக் பண்ணிட்டு என்னை விட்டு போயிடாதீங்க அப்படின்னு அழ ஆரம்பிச்சிருவா. அங்கிளாலையும் தொங்ஜுவை விட்டு இருக்க முடியாது. தொங்ஜு அங்கிள் கிட்ட நீங்க ஏன் பொண்ணா மாறணும் அப்படின்னு கேட்க, ஏன் தெரியுமா, எனக்கு பிடிச்ச சிங்கர் ஒருத்தர் இருக்காரு, அவரை நேரில் போய் மீட் பண்ணி அவர்கிட்ட சிக்னேச்சர் வாங்கிட்டு அவர் கூட நிறைய போட்டோஸ் எடுக்கணும், அதனாலதான் அப்படின்னு சிங்கர் போட்டோஸ் கிட்ட நின்று பேசிட்டு இருப்பாரு. இதை பார்த்தோன்னே தொங்ஜு சிரிப்பா, உனக்கு என்னை பார்த்த பைத்தியக்காரி மாதிரி தெரியுதா அப்படின்னு அங்கிள் கேட்கவும், அப்படின்லாம் இல்லை, உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்குல்ல அதுவே எனக்கு ஹாப்பி தான், எனக்கு கூட சிங்கர் ஆகணும் ஒரு ஆசை இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லுவா தொங்ஜு. மறுநாள் ஸ்கூல்ல சிங்கிங் காம்படிஷனுக்கு யாரெல்லாம் பேர் கொடுக்குறீங்கன்னு கேட்கும்போது யூஸ்வலா தொங்ஜு கை தூக்கி பேர் கொடுக்குற டைப் கிடையாது, ஆனா இந்த தடவை அவ கான்பிடென்ட்டா பேர் கொடுப்பா. ஸ்கூல்ல இருந்து தொங்ஜுவை பிக்கப் பண்றதுக்கு இன்னைக்கு அங்கிள் வந்திருப்பாரு. அது தூரத்துல இருந்து இவளோட கிளாஸ்மேட் ஒருத்தி போட்டோ எடுத்துருவா. அவங்க ரெண்டு பேரும் ட்ரக் மூலியமா வேற ஒரு ஊருக்கு போவாங்க. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொங்ஜுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அவங்க ஒரு காஃபி ஷாப்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. யாருக்காகனா தொங்ஜுவோட அம்மாவுக்காக. அங்கிள் எப்படியோ தொங்ஜுவோட அம்மா டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த காஃபி ஷாப்புக்கு வர சொல்லி அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு அவங்களும் வரதா சொல்லியிருப்பாங்க, அதனால அங்கிள் தொங்ஜுவை கூட்டிட்டு வந்து வெயிட் பண்றாரு. ரொம்ப நேரம் ஆகும், தொங்ஜுவோட அம்மா வரவே மாட்டாங்க. இவர் மெசேஜ் பண்ணி கேட்பாரு, நீங்க ஏன் இன்னும் வரல அப்படின்னு. அதுக்கு ரிப்ளையே வராது. அங்கிள் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது தொங்ஜு கிட்ட, நீ ஏன் ஒயிட் கலர் ட்ரெஸ் செலக்ட் பண்ணேன்னு கேட்க, எனக்கு என்னமோ தோணுச்சு எங்க அம்மா இன்னைக்கு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வருவாங்கன்னு, அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் குஷியா இருப்பா. ஆனா டைம் ஆக ஆக அம்மா வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சோடனே அவ கொஞ்சம் சோகமாயிடுவா. அங்கிள் சமாதானப்படுத்த பாப்பாரு. அதுக்கு தொங்ஜு, பரவாயில்ல, எங்க அம்மா உயிரோட இருந்தாலே எனக்கு போதும், நான் சின்ன வயசுல இருந்து அவங்க இறந்துட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன், அவங்க எங்கேயோ உயிரோட இருக்காங்க அப்படின்ற விஷயமே எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு சொல்லுவா. அப்பதான் தொங்ஜு அங்கிள் கிட்ட இன்னைக்கு அவ சிங்கிங் காம்படிஷனுக்கு பேர் கொடுத்த விஷயத்த சொல்லுவா. இதை கேட்டோன்னே அவர் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாரு. பியூட்டி பார்லர் கூட்டிட்டு போய் அவளுக்கு ஹேர் எல்லாம் ஸ்ட்ரைட்னிங் பண்ணி விடுவாரு. நான் ஏன் இப்ப ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணும் அப்படின்னு தொங்ஜு கேட்க, சிங்கர்ஸ் நான் பார்க்கவும் அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வெளில போவாரு. இதை கேட்டோன்னே ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு இருக்கவங்க, உன்னோட பேரண்ட் ரொம்பவே நல்லவங்களா இருக்காங்களே, அவங்க உன்னோட அப்பாவா அப்படின்னு கேட்க, அவர் என்னோட அப்பா கிடையாது ஆனா அவர் என்னோட பேரண்ட் தான் அப்படின்னு தொங்ஜு சொல்லுவா. தொங்ஜுவும் அங்கிளும் ஒன்னா இருக்கிற மாதிரி போட்டோஸ் எடுத்த பொண்ணு ஆபீசரோட பொண்ணா இருப்பா. அவர் நேரா அவங்க அப்பா கிட்ட போய் இந்த போட்டோஸ் எல்லாம் காட்டினோடனே ஆபீசருக்கு பயங்கர கோபம் ஆயிடும். ஏன்னா ஆபீசர் இன்னமும் அங்கிள தப்பா தான் நினைச்சிட்டு இருக்காரு, தொங்ஜு அவர் ஏமாத்துறாரு, அவர் யூஸ் பண்ணிக்கிறாருன்னு தான் நினைச்சிட்டு இருக்காரு. தொங்ஜு சிங்கிங் காம்படிஷனுக்கு ரெடி ஆயிட்டு இருப்பா. அப்போ கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் பாத்ரூம்ல வந்து, ஏ தொங்ஜு நீயும் அந்த அங்கிளும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீ ரொம்ப மட்டமான பொண்ணு அப்படின்னு அவன் மேல தண்ணியெல்லாம் ஊத்திடுவாங்க. தொங்ஜுவை சப்போர்ட் பண்றதுக்காக அங்கிள் காம்படிஷனை நேரில் பார்க்கறதுக்காக வந்திருப்பாரு. ஆனா தொங்ஜு ரொம்பவே சோகமா, நம்மள எல்லாருமே தப்பா நினைக்கிறாங்க அப்படின்னு வெளில நடந்து வந்துட்டு இருப்பா காம்படிஷன்ல கலந்துக்காம. அப்போதான் ட்ரக் இருக்கதை பாப்பா, இது அங்கிளோட ட்ரக் ஆச்சு, அவர் நம்மளை சப்போர்ட் பண்றதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு அப்பதான் அவளுக்கு புரியும்.
காம்படிஷன் நடந்துட்டு இருக்கும், தொங்ஜோட பேரை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. தொங்ஜு வராததுனால சரி வரல போல, நம்ம காம்படிஷனை முடிச்சிடலாமா அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. அங்கிளுக்கு பதட்டம் ஆயிடும், அவ எங்க போயிட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாரு. தொங்ஜுவும் இங்க அங்கிள் நமக்காக இருக்காரு அப்படின்னு தேம்பி தேம்பி அழுதுட்டு ஓடி வருவா காம்படிஷன்ல பாடுறதுக்காக. ரெண்டு பேரும் இப்ப கண்ணாலேயே பேசிப்பாங்க. அங்கிளுக்காக தொங்ஜு பாட்டு பாடிட்டு இருப்பா. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கும். இடையில ஆபீசர் போலீஸோட வந்து அங்கிளை அரெஸ்ட் பண்ணிடுவாரு. இவன் ஒரு பொறுக்கி அப்படின்னு சொல்லி அங்கிளை இழுத்துட்டு போவாங்க. அவரோட வீட்டு வாசல்ல போட்டு அவர் வீட்டு உள்ள இருக்கிற கேர்ள்ஸ் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து வெளில போட்டு, உன் கூட யாருமே இல்லதானே, இந்த கேர்ள்ஸ் திங்ஸ் எல்லாம் எப்படி உன்கிட்ட வந்துச்சு, நீ அப்ப பொறுக்கி அப்படின்னு அங்கிள் மேல பழி சொல்லிட்டு இருப்பாரு ஆபீசர். அதுக்கு தொங்ஜு அழுதுகிட்டே, அவர் பொறுக்கிலாம் இல்ல, அவர் ரொம்ப நல்லவருன்னு சொல்லுவா. நீ வாய மூடு, உனக்கு எதுவுமே தெரியாது, சின்ன குழந்தை எப்படி எல்லாம் மயக்கி வச்சிருக்கான் பாருங்க அப்படின்னு ஆபீசர் சொல்லுவாரு. இல்ல அவர் ரொம்ப நல்லவரு அப்படின்னு கத்திட்டே இருக்கும்போது, பாப்பாவை முதல்ல டாக்டர் கிட்ட கன்சல்டேஷனுக்கு கூட்டு போனோம், அவளை மென்டலா என்னவோ பண்ணி வச்சிருக்காய் அப்படின்லாம் ஆபீசர் சொல்லுவாரு. தொங்ஜு உண்மையா சொல்ல வருவா, அதுக்கு அங்கிள் சொல்லாதன்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருப்பாரு. ஆனாலும் தொங்ஜு அவர் முதல்ல பையனே கிடையாது, அவர் பொண்ணு, இன்னும் கொஞ்ச நாள்ல அவர் டாக்டர் கிட்ட போய் பொண்ணா மாற போறாரு அப்படின்னு சொல்லுவா. இதை கேட்டோன்னே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க. அந்த நேரம் இவர் பொண்ணு மாதிரி எடுத்த போட்டோவும் அங்க கிடைக்கும். இதை பார்த்தோன்னே எல்லாருக்குமே புரிஞ்சிடும், அங்கிளும் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்க கீழே கடந்த தொங்ஜுவோட ரேடியோவை மட்டும் எடுத்துட்டு பேசாம உள்ள போயிடுவாரு. அங்கிள் கதவையே திறக்க மாட்டாரு. தொங்ஜு அழுதுகிட்டே இருப்பா, கதவை திறங்க, நான் உங்களோட சீக்ரெட்டை வெளில சொன்னது தப்புதான், இனிமே சொல்ல மாட்டேன், அவங்க எல்லாரும் உங்களை ஹர்ட் பண்ணாங்க அதனாலதான் சொன்னேன்னு அழுதுகிட்டே இருப்பா. இவருக்கும் அழுகையா வரும், ஆனா கதவையே திறக்க மாட்டாரு. மறுநாள் தொங்ஜு அந்த வீட்டுக்குள்ள வந்து பார்க்கும்போது அந்த வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க, ஒரே ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த கிஃப்ட் பாக்ஸை திறக்கு பார்க்கும்போது அங்கிளும் தொங்ஜும் எடுத்துக்கிட்ட போட்டோ மட்டும் இருக்கும். அதை பார்த்துக்கிட்டு தொங்ஜு அழுதுகிட்டே இருப்பா. அங்கிள் தொங்ஜோட அம்மாவை நேர்ல போய் மீட் பண்ணுவாரு. ஏன் நீங்க அன்னைக்கு வரல, நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொல்ல, நான் இங்க பார்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நான் எப்படி எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு என் பொண்ணுகிட்ட வந்து பேசுறது, எனக்கு நிறைய கடன் தொல்லை இருக்கு, எல்லாத்தையும் அடைச்சிக்கிட்டு அவகிட்ட நல்ல அம்மாவா வரணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கிள் தொங்ஜோட அம்மாவுக்கு ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து கொடுப்பாரு. தொங்ஜுவை நீங்க பார்க்க போகும்போது இந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுருப்போங்க, ஏன்னா அவ ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு நீங்க வரணும்னு தான் ஆசைப்பட்டான்னு சொல்லுவாரு. அப்படியே அங்கிள் ஆபரேஷன் பண்றதுக்காக சேர்த்து வச்சிருந்த மொத்த பணமும் இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டை அவங்கள்ட்ட கொடுப்பாரு. நீங்க ஏன் இதெல்லாம் என்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னு அந்த அம்மா கேட்க, ஏன்னா நீங்க மட்டும் அவளோட அம்மா கிடையாது, நானும் தொங்ஜுவோட அம்மா தான் அப்படின்னு சொல்லுவாரு. இங்க தொங்ஜு அங்கிளோட வீட்டுல அழுதுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு தொங்ஜுவோட அம்மா ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வருவாங்க. நான் அம்மா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும் தொங்ஜு ஓடி வந்து ஹக் பண்ணிப்பா. அதே நேரம் அவரோட ட்ரக்ல டாக கூட்டிட்டு அங்கிள் தொங்ஜுவோட எடுத்த போட்டோ அவளோட ரேடியோலாம் எடுத்துட்டு அவளோட ஞாபகத்தை மட்டும் மனசுல சுமந்துட்டு வேற ஊருக்கு போற மாதிரி காட்டுவாங்க. இதோட இந்த ரூரல் அவுட்கேஸ்ட் அப்படின்ற இந்த மூவி முடியுது. உங்களுக்கு இந்த மூவி பத்தின என்ன கமெண்ட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மூவி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.